ஏய் காய்ஸ் என்னோடய பேர் வந்து ஐங்கிரன். ஸோ இது என்னோடய ஃபஸ்ட் வீடியோ, ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஸோ சூரரை போட்டு படம் எதுக்கு பார்க்கணும், இந்த படம் எனக்குள்ள ஏற்படுத்தின பாதிப்பை மற்றவங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு. இந்த வீடியோ முழுக்க முழுக்க என்னோட பார்வையில் இந்த படம் எப்படி இருந்ததுன்னு சொல்லித்தான் நான் சொல்ல போகிறேன். சரி, இந்த படம் அப்படி என்ன தான் எனக்குள்ளே பாதிக்குது? ஏன் இந்த படம் பார்க்குறப்ப உங்களுக்கு சில பேர் வந்து நீங்கள் நெடுமாறும் கேரக்டர் உங்களுக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் உணர்ந்துருப்பீங்க. நீங்கள் சாதிச்ச விஷயம் சின்னதாக இருக்கலாம், பட் அதுக்காக நீங்கள் பண்ண விஷயங்களை வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். எப்படி சொல்றது? ஸோ இந்த படம் அப்படி எனக்குள்ள என்னதான் பாதிப்பு ஏற்படுத்தின்னு சொன்னால், இந்த படத்தில் வர நெடுமாறும் கேரக்டர் வந்து எனக்குள்ளே ஒரு விஷயத்தில் சைட்டில் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. நீங்கள் சாதித்த விஷயம் வந்து சின்ன சின்னதாக இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கு வந்து அது மாறுபடலாம். அதுக்காக நீங்கள் பண்ண விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். அதுக்காக நீங்கள் பட்ட வழிகள் வந்து உங்களுக்குள்ள ஒரு பாடமாக மாறி அது உங்களை மாற்றிருக்கும். ஸோ இந்த படம் ஒரு ட்ரூ ஸ்டோரின்றதால இந்த படத்தை வந்து என் லைஃப்பில் வந்து நான் கனெக்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ அப்படி பார்க்குறப்ப ஸோ இந்த படம் வந்து வாழ்க்கையில் என்னால் எதுவும் ஜெயிக்க முடியலை, நான் நினச்சி எதுவுமே நடக்கலைன்னு சோர்ந்து போயிருக்கீங்களா? இல்லை எனக்கு லைஃப்பில் ஒரு கனவும் இல்லை, ஏனோ நானோடு வாழ்ந்துட்டு போயிடுவோம் வண்டி இருக்கிற ஒரு ஆளை நீங்கள். இந்த படம் உங்களுக்கு அடம் பிடிக்க கற்றுக் கொடுக்கும். இந்த படம் உங்களை ஏதோ ஒன்று சாதிக்க தோணும். இந்த படம் எவ்வளோதான் தடை இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு வழி இருக்குன்னு உங்களுக்கு காட்டும். நாம் ஜெயிக்கிறதுக்கும் தோக்குறதுக்கு நமக்கு எவ்வளோ பங்கு இருக்கோ அதே அளவுக்கு எங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கும் பங்குண்டு. அதுக்கு நாங்கள் சேர்த்துக்கொள்கிற மனிதர்கள் மனிதர்களாக இருந்தால் ஊர்க்குருவியும் பருந்தாகும். பருந்தாகுது.